இன்றைய முக்கிய செய்திகள். பாபா குகை, சாலையோர தூக்கம், ரஜினிகாந்த் இமயமலை பயணத்தில் நடப்பது என்ன? ஜெயிலர் பட வெளியீட்டில் முன்னர் ரஜினிகாந்த் இமயமலை பயணம் மேற்கொள்ள விரும்புவதாக வந்த செய்தியை அடுத்து இதுவரை ரஜினிகாந்த் மேற்கொண்ட இமயமலை பயணங்களை குறித்தான ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நடிகர் ரஜினிகாந்த் ஜெயிலர் திரைப்படம் நாளை வெளியாகும் நிலையில் இன்று அவர் இமயமலை புறப்பட்டார். சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லும் ரஜினிகாந்த் அங்கிருந்து தன்னுடைய நெருங்கிய நண்பர் ஹரியை அழைத்து கொண்டு டெல்லியை செல்கிறார். டெல்லியிலிருந்து உத்தரகாண்டில் உள்ள நைனிதால் சென்று அங்கிருந்து இமயமலையில் உள்ள பாபா குகைக்கு பயணத்தை ரஜினிகாந்த் தொடங்குகிறார். 4 ஆண்டுகள் கழித்து பாபா குகைக்கு செல்லும் ரஜினிகாந்த் பயணம் 10 நாட்களுக்கு திட்டமிட்டப்பட்டுள்ளது. அதில் பயண நாட்களை தவிர்த்து 5 நாட்கள் குகையில் இருப்பார் என கூறப்படுகிறது. நடிகர் ரஜினிகாந்திற்கு பாபா குறித்த அறிமுகத்தை கோவை சச்சினானந்த சுவாமிகள் கொடுத்தார். அப்போது இருந்து ரஜினிகாந்திற்கு இமயமலை செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. அத்துடன் 1997 மற்றும் 98 காலகட்டத்தில் முதன்முறையாக இமயமலை செல்வதை ரஜினிகாந்த் தொடங்கினார். அப்போது மீடியாக்கள் அதிகமில்லாத காலகட்டம் என்பதால் அவர் மிக ரகசியமாகவும் சுதந்திரமாகவும் அங்கு சென்று தன்னுடைய நாட்களை கழித்தார். மேலும் அங்கு செல்லும் போது அமைதியும் வெற்றியும் மகிழ்ச்சியும் ரஜினிகாந்த் உணர்ந்ததாக கூறுகின்றனர். குறிப்பாக குகைக்கு செல்லும் வழிகளில் சாலையில் உறங்குவது, ரிஷிகளுடன் உரையாடுவது என எளிமையான வாழ்க்கையை விரும்புவார் என கூறுகிறார்கள். அவருடைய இமயமலை பயணம் என்பது அவரின் நெருங்கிய நண்பர்கள் அணியுடனே அமையும். அதில் ஆரம்ப காலத்தில் இருந்து ஸ்ரீ ஹரி என்பவர் ரஜினிகாந்த் ஆன்மீக பயணத்தில் இடம் பிடித்து வருகிறார். ரஜினிகாந்த் பாபா மீது இருக்கும் அன்பால் மரியாதையின் காரணமாகவும் தான் பாபா படத்தை எடுத்தார். அதற்காக அவரே கதையை எழுதியிருந்தார். ரஜினியின் இமயமலை பயணம் என்பது ஒரு படத்தை முடித்தவுடன் அமையும். ஆனால் 2011 உடல்நலக் குறைவு ஏற்பட்டு குணமான பிறகு இமயமலை பயணத்தை தவிர்த்தார். சுமார் 8 ஆண்டுகள் அவர் இமயமலை செல்லவில்லை. 8 ஆண்டுகளுக்கு பிறகு 2018 மே மாதம் இமயமலை சென்றார் ரஜினிகாந்த். அந்த சமயத்தில் அரசியல் கட்சி தொடங்கும் பணிகள் நடைபெற்று வந்தன. எனவே கட்சி அறிவிக்கும் முன்பாக பாபா குகைக்கு சென்று ஆசி பெற திட்டமிட்டு சென்றார். அப்போது காலா திரைப்படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்திருந்தது. இதன் பின்னர் தர்பார் படப்பிடிப்பை முடித்துவிட்டு 2019 அக்டோபர் மாதம் மீண்டும் பாபா குகைக்கு சென்றார் ரஜினிகாந்த். அந்த பயணத்தில் அவரின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவுடன் சென்றார். ஆனால் ரஜினிகாந்தின் பயணம் குறித்து அறிந்து கொண்ட ரசிகர்கள் அங்கு முகாமிட்டனர். இதன் காரணமாக 10 நாட்கள் திட்டமிட்ட பயணத்தை 3 நாட்களில் முடித்து கொண்டு சென்னை திரும்பினார். அந்த பயணத்திற்கு பிறகு கொரோனா தாக்கம் அதிகமாக இருந்த காரணங்களால் இமயமலை பயணத்தை தவிர்த்து வந்தார். இந்த நிலையில் 4 ஆண்டுகள் கழித்து தற்போது மீண்டும் 10 நாட்கள் பயணமாக இமயமலை சென்றுள்ளார். மேலும் இதே போல வீடியோஸை நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கான் அழுத்தி அதில் போட்டுக்கோங்க.